ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உதயநிதியினுடைய ரஜினி நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, சூர்யா போன பிறகு அந்த இடத்துல அருண் ஜெய் வந்திருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கே பெரிய கனவா இருக்கு. முருகதாஸ் படங்களுக்குன்னு ஒரு பிளேவர் இருக்கு. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் அந்த மாதிரி படங்கள் பண்ணது. ஆப்லர் ஹெச்டி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வார வாரம் திரையுலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தனன் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ லியோ படம் என்ன நிலைமையில் சார் இருக்குது? எல்லாமே முடிஞ்சிருச்சா? இப்போது அவரோட லியோ படத்தை வந்து வாங்குறதுக்கு ரெட் ஜெயிண்ட் வந்து, அதுக்கு பின்னாடி உதயநிதி தான் இருக்காருன்னு தெரியும், அவர் வாங்க முயற்சி பண்ணதாகவும் ஆனால் தயாரிப்பாளர் வந்து அதை மறுத்துட்டதாகவும் சொல்றாங்க. இதனால உதயநிதி வந்து ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் உண்மைதானா? இல்ல, அடிப்படையில் விஜயும் உதயநிதி நெருங்கிய நண்பர்களா ஒரு காலத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி வந்துருச்சு. என்ன பத்தி தவறா விஜய்கிட்ட போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து உதயநிதி சொல்றாரு. சோ அதனால வந்து அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து பெருசா இல்ல. ஆனாலும் எப்பயாவது போன்ல பேசி போகணும் உதயநிதி. இது ஒரு பக்கம் வைங்க. இப்ப உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா படங்களையுமே வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. வாங்கினா இலவசமா வாங்கி அதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுல வர்ற அமௌண்ட்ல அவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு கொடுத்துருவாங்க. கமிஷன் தான் 10% வர டோட்டல் கலெக்ஷன்ல 10% அவங்க எடுத்துப்பாங்க. இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் தயாரிப்பாளர்களுக்கு என்னன்னா, உதயநிதி நிறுவனம் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா கணக்கு வழக்குகளை கரெக்டா கொடுத்துருவாங்க. ஏமாத்த மாட்டாங்க. ஆமா, ஏன்னா தியேட்டர்ல வந்து ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா 50 பேர் தான் வந்தாங்கன்னு கணக்கு கொடுக்குற தியேட்டர்லாம் பல தியேட்டர்கள் இங்கே இருக்கு. ஸோ ஆனால் உதயநிதி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வந்து 100 பேர் வந்தாங்களா, 100 பேர் வந்தாங்கன்னு சொல்லிவிடுவோம். அப்படியே 100 பேருக்கான கணக்கை கொடுத்துருவாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு ஒரு சரியான தொகை வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பெரிய பட்ஜெட் படம் லியோ வந்து இன்னைக்கு ஒரு 250 கோடி 300 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தினுடைய மொத்த பணத்தையும் வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளரால் கொடுக்க முடியாது. எல்லா ஏரியாவிலையும் பெண்டிங் வச்சிருப்பாரு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் இந்தந்த ஏரியாவில் இந்தந்த அமௌண்ட்டுன்னு அப்படியே வச்சிருப்பாரு. இப்போ விநியோகஸ்தர்கள் கொண்டு வந்து கொடுக்குற தொகையை தான் அங்கங்கே பில்லு செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போ விநியோகஸ்தர்கிட்டேருந்து அவர் பணம் வாங்கணும். ஆனால் உதயநிதி என்ன பண்ணுவாரு, பணம் கொடுக்காம படத்தை வாங்கணும். ரெண்டு பிரச்சனை இருக்கு. அப்போ இவர் நேரடியாக விநியோகஸ்தர்களை தேடி போக வேண்டியது. அப்போ உதயநிதி என்ன சொல்லியிருக்காரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஎம் அடிப்படையில் விநியோகஸ்தர் வந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க. ஒருவேளை வராத பட்சத்தில் என்கிட்ட சொல்லுங்கள், நான் படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன். இதுதான் உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை. இது வந்து பிரச்சனையே இல்லை, ஆனால் வெளியில் வந்து ஒரு பெரிய உதாரணமாக அதை மாத்துறாங்க. ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் இருக்கனால இன்னுமே பெருசாக ஆக்குறாங்க. அதுதான் அதில் நடந்த விஷயம். சரிங்க. பட் இப்போவும் வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு ஏரியா உதயநிதிக்கு நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி நமக்கு இருக்கு. அதனால அவரையும் நம்ம அரவணைச்சு போறது ரொம்ப முக்கியம். என்ன ஆளுங்கட்சி அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத ஒரு சர்ச்சை இருக்கு அப்படின்ட்டு சிட்டி ஏரியாவை அல்லது ஏதாவது செங்கல்பட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஏரியாவை அவர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ அதுதான் இப்போதைய தகவல். ஓகே சார். இப்போ ரீசெண்டா வணங்கானதோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ பாலா வந்து எந்த ஹீரோ எடுத்தாலுமே ஹீரோக்கு பிரேக் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைரக்டர் பாலானே சொல்லலாம். இதுல வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் எப்படி இருக்கும் சார்? பாலா படத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே மார்க்கெட்ல ரொம்ப லோயஸ்ட் நிலைமையில இருக்கிறவங்கள அவர் கொண்டு வந்து பெரிய ஏற்கனவே சூர்யாவை லைம் லைட் கொண்டு வந்தது அவரு தான். அப்புறம் வந்து விக்ரமுக்கு பெரிய லைஃப் கொடுத்தது அவர் தான். ஆர்யாவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை, ஆர்யாவையும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தது அவர் தான். விஷால் வந்து நல்ல வேலையாக ஏற்கனவே பல ஹிட்டு படங்களை கொடுத்த நிலைமையில் அவரை உள்ளே கொண்டு வந்தார். இப்போ அருண் விஜயும் கிட்டத்தட்ட விஷால் மாதிரியே பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு ஒரு லெவலில் இருக்கிற நடிகர் தான். ஸோ சூர்யா போன பிறகு அந்த இடத்துல அருண் விஜய் வந்திருக்காரு. இப்போ அந்த முதல் லுக்கு அது பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு அடடா பாலா பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு ஒரு தாட் அதுக்குள்ள போட்டாரு பாருங்க. அது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் வந்து எல்லாவற்றையும் கடந்தது கடவுள்னு சொல்லுவாங்க. அவரவர் மதம் வந்து அவரவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளையாரை வந்து ஒரு அரசியல் சின்னமா
இன்னைக்கு மாத்திட்டாங்க. அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு சோ அதனால இவ்வளவு டேரிங்க இந்த காலகட்டத்துல. இப்பதான் விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு வாரம் இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் ஒரு கையில் பெரியார் இல்லையும் ஒரு கையில் ஒரு கையில விநாயகரையும் வச்சு ஒரு ஸ்கில் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதாண்டா தமிழ்நாடு, நாங்க வந்து ரெண்டு பேரையும் வணங்குற ஆட்கள் தான் அப்படிங்கறத வந்து ரொம்ப சொல்லாம சொன்ன ஒரு ஸ்டில்லா அது இருந்துச்சு. இது பாலாவுக்கு பயங்கர பாராட்டு. இப்பவே அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு பாலா இன்னும் உயிர்ப்போட இருக்காரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே சார், இந்த படம் வந்து அருண் விஜய்க்கு எப்படி சார்? ஏன்னா அருண் விஜய் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடிப்பாரு, நம்மளே பார்த்துருக்கோம். ஆனால் சில படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகாது. ஒரு வேற நேம்ல கூட அவரை சொல்லியிருக்காங்க பழைய காலகட்டத்திலலாம், ஒரு ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு கூட. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் கொஞ்சம் படங்கள் வந்து போகுது. இந்த படம் அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த படம் முழுக்க முழுக்க அவர் பாலாவை நம்பி ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக படப்பிடிப்புல நடிகர்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அரட்டை அடிப்பாங்க, சக நடிகர்களோட பெரிய சீட்டு கச்சேரிகள் நடக்கும். ஆனால் இந்த படத்துல வந்து பாலா மீது ஒரு தனி பயமா என்னன்னு தெரியல. அருண் விஜய் அவ்வளவு அமைதியா இருக்காரா, யாராவது அப்படியே கொஞ்சம் அரட்டை அடிக்க போனா கூட அப்படின்னு விடுவாரா. சோ அந்த அளவுக்கு வந்து பாலான்னா பயந்து ஏதோ ஸ்கூல்ல பசங்க போகும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். அதுதான் பாலா வந்து எவ்வளவு லோ லெவலுக்கு வந்தா கூட அவருக்கான மரியாதை இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குது, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நீங்க சொன்னீங்க அருண் விஜய் வந்து ராசி இல்லாத நடிகரா ஒரு காலத்தில் சொல்லப்பட்டவர் அப்படின்ட்டு. அருண் விஜய் வந்து அதுக்கப்புறம் பல ஹிட்டுகளை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல 8 கோடி ரூபா சம்பளம் கேட்டுட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகரா அவர் வளர்ந்துட்டாரு. அது பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா மனிதன் வாழ்க்கையில எப்போ வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு அருண் விஜய் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா அருண் விஜய் பிரசாந்த் எல்லாம் பிறந்ததுல இருந்து சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வெற்றிகள் வேணா தள்ளி போயிட்டே இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது வரும். அதை வந்து உணர்ந்து நம்ம வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருப்போம்னு நினைக்கிறாரு பாருங்களேன். அதற்கான வெற்றி தான் இதெல்லாம் அருண் விஜய் கிடைச்சதுன்னா நிஜமாவே அவர் வெற்றி அடைந்தது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி தான். ஓகே சார், இப்போ நம்ம விஜய் லியோ படம் பத்தி பேசிட்டோம். இப்ப விடாமுயற்சி எந்த நிலைமையில சார் இருக்கு, அதோட அப்டேட் எதுவும் இருக்கா? விடாமுயற்சி பற்றி இப்படி மக்கள் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கியது யாருன்னு தெரியல. தயாரிப்பு நிறுவனமா அஜித்தா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா நிறுவனம் வந்து ஏதோ பண சிக்கல்ல மாட்டிக்கிச்சு, அதனால அஜித் வந்து வேர்ல்டு டூர் கிளம்பிட்டாருன்னு ஒரு தகவல். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர் வேர்ல்டு டூர் பண்றதுனால அவருக்காக நாங்க காத்திருந்தோம் சொல்றாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒண்ணு அக்டோபர் 2 ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நேரம் வந்து மொத்த யூனிட் அங்க போய் இறங்கியிருக்கோம். 2 இருந்து அஜர்பைஜான்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாள் அங்க படப்பிடிப்பு நடக்குது. அதற்கப்புறம் வந்து மீண்டும் துபாய், சென்னை அப்படின்னு கொஞ்சம். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸும் சிவகார்த்திகேயனும் அடுத்த படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இப்போது சிவகார்த்திகேயன் வந்து ஆங்கராக இருந்தப்போ வந்து துப்பாக்கி வச்சிருக்கவன்லாம் பெரிய ஆள் இல்லைடா, துப்பாக்கி படத்தோட டிக்கெட் வச்சிருக்கவன்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருந்தார். இப்போ அது வந்து ஆங்கர் சிவகார்த்திகேயன், இப்போ ஆக்டர் சிவகார்த்திகேயனா முருகதாஸ் கூட இணைய போகிறாரு, இது எப்படி சார் இருக்கும்? நம்ம சிவகார்த்திகேயனுக்கே பெரிய கனவா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம தியேட்டர்ல ஒருத்தரை உட்கார்ந்து பிரமிச்சு பார்த்த ஒரு நபர் நம்ம பக்கத்துல வந்து நமக்காக நிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அது ஒரு கனவு மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அப்படிலாம் தோணாதுன்னு கிடையாது. பல பேருக்கு வந்து நாம ஒரு பிரம்மாண்டமா நினைத்த ஒரு மனிதரோட நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கும் பொழுது ஒரு தன்னை அறியாம ஒரு ஒரு மமதை ஒன்று வரும். சோ சிவகார்த்திகேயனுக்கு அது நிச்சயமா வந்திருக்கும். இன்னொன்னு இன்னைக்கு முருகதாஸ் திறமையான இயக்குனர் தான். அவரு சில நேரங்கள் சில படங்கள் அப்படி லேசா புரட்டி போட்டுரும். அது அவரும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நாம வந்து நம்ம சம்பளம் வெற்றி அடையும் போது ஒரு சம்பளமா இருக்கும், வெற்றிகள் இல்லாதப்போ ஒரு சம்பளமா இருக்கும்ங்கிறத அவர் புரிஞ்சுக்காம விட்டதனுடைய விளைவுதான் அவ்வளவு கஷ்டம். ஏன்னா பீஸ்ட் படமே அவர் முருகதாஸ் பண்ண வேண்டியதுதான். அப்ப தயாரிப்பு நிறுவனம் வந்து பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுது, அப்ப நீங்க ரெண்டு பேர்ல யாருடைய சம்பளத்தையா குறைச்சிங்கன்னு முருகதாஸ கூப்பிட்டு கேட்கும் பொழுது முருகதாஸ் வந்து நான் குறைச்சுக்கிறேன் சார்னு முன்னு வந்திருக்கணும். ஏன்னா சினிமாங்கிறதே அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இவ்வளவு காலம் சினிமாவில டிராவல் ஆகுற அவருக்கு ஏன் அது புரியாம போச்சுன்னு நமக்கு தெரியல. அன்னைக்கு அவர் பிடிவாதமா இருந்ததன் காரணமா அந்த படத்துல இருந்தே வெளியேற வேண்டியதாச்சு. விஜய் படத்துல இருந்தே ஒருத்தர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஹீரோக்களுமே கதவை சாத்திட்டாங்க. ஆந்திராவில வந்து மகேஷ் பாபு நான் உங்களுக்கு படம் தரேன்னு சொல்லியிருக்காரு,
அல்லு அர்ஜுன் உங்களுக்கு நான் படம் தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஒரு போன் எடுக்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முருகதாஸ் போராடி ட்ரை பண்ணி அவரை பார்த்து இவரை பார்த்து யாருமே செட் ஆகாம கடைசியா சிவகார்த்திகேயன் வந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புயலை வந்து அவர் சந்திச்சிட்டாரு. அது அந்த அந்த ஒரு இடத்துல அவர் கவனமா இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ இந்த படம் ஓரளவு நல்ல ஹிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ்லாம். ஏன்னா ரெண்டு பேரோட கூட்டணி சிவகார்த்திகேயனுமே ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாரு. முருகதாஸ்க்குனே ஒரு நேம் நம்ம தமிழ் ஆடியன்ஸில் அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்படி சார் இருக்கும்? இல்லை, முருகதாஸ் படங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் அந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை. அப்போ முருகதாஸோட சேரும் பொழுது இதுவரைக்கும் சிவகார்த்திகேயனை பார்த்து அவரது ரசிகர்களே ஒரு வேறொரு சிவகார்த்திகேயன் நிச்சயமாக பார்ப்பாங்க. சார், அதற்கான இதெல்லாம் உண்டு நிச்சயமா. ஓகே சார், இந்த வாரம் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.